ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சத்தியம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதன் மூலமாக ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் என்று நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தம் கிருபை இறக்கும் நேரம் எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை இந்த நேரத்தில் தியானிப்பதற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். கர்த்தாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசும். இந்த செய்தியை யாருக்காகவெல்லாம் நீர் அனுப்புகிறீரோ அவர்கள் யார் யார் எங்கிருந்தாலும் அவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவர்களோடு நீர் பேசும். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளின் தேவ செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54:7. ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களில் பலருக்கு ஆண்டவர் சொல்கின்றதான காரியம், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, என்னுடைய கூப்பிடுதல்களுக்கு அவர் பதில் கொடுக்காமல் இருக்கிறாரே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், அப்படியாய் நீங்கள் வேதனையோடு கூட உங்களுடைய இருதயத்திலே சஞ்சலத்தோடு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்கிறார். ஆண்டவர் என்றென்றைக்கும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. அவர் இமைப்பொழுதுதான் கைவிட்டு என்கிறார். கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல. அப்படியானால் இமைப்பொழுது என்பது நமக்கு பல வருடங்களாக கூட இருக்கக்கூடும். அவர் இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் என்கிறார். அவர் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ஏன் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அற்பகாலம் உண்ட கோபம். ஆண்டவர் கர்த்தர் அவர் கோபம் கொள்கிறவராகவும் இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான். அந்த ஒரு நிமிஷத்தில் அவருடைய கோபம் எழுமானால் அந்த கோபத்துக்கு முன்பாக யாரால் நிற்க முடியும்? அவருடைய கோபத்தை யாராலும் சகிக்க முடியாது. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் இமைப்பொழுது உனக்கு மறைத்த என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்கிறார். ஆண்டவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படுமானால், தேவனுடைய முகம் ஒரு மனிதன் மேலுக்கு மறைக்கப்படும் என்றால் அவனுடைய வாழ்க்கை பல சஞ்சலங்களுக்குள்ளும் கஷ்டங்களுக்குள்ளும் சென்று கொண்டிருக்கும். வேதத்தில் எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் அங்கே ஆசாரியர்கள் தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக சொல்லக்கூடியதான ஆசீர்வாதமான அந்த வார்த்தையில் கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர் என்று சொல்லி சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:24-26 உள்ள வசனங்களிலே சொல்லும்போது,
கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தொடக்கத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்கடவர். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசாரியன் சொல்லும்போது இந்த வார்த்தையின்படியே நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இப்போ தேவனுடைய முகம் ஒரு மனிதன் மேலே பிரகாசிப்பது அது தேவனுடைய ஆசீர்வாதம், அது தேவனுடைய நன்மை. ஆனால் இங்கே அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் தேவன் தம்முடைய முகத்தை இமைப்பொழுது ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு சபைக்கு அல்லது ஒரு சமுதாயத்துக்கு, ஒரு ஊருக்கு தேவன் மறைப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வேதம் சொல்கிறது, உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கண்டபோதோ நான் கலங்கினவனானேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். இமைப்பொழுது நான் முன்னே சொன்னது போல கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 2 பேதுரு 3:8 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 90வது சங்கீதம் 4வது வசனத்தில் கர்த்தருக்கு 1000 வருஷம் நேற்று கழித்த ராஜாவும் போல இருக்கிறது. அப்படியானால் அவருடைய இமைப்பொழுது நமக்கு பல வருடங்களாக கூட இருக்கக்கூடும். ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று அங்கலாய்க்கிறீர்களா? இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்கிறார். சங்கீதம் 30:5 சொல்கிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய கோபம் அற்ப காலம்தான். மீகாயேல் 7:18 சொல்கிறது, அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் கோபம் வையார். எரேமியா 3:12 விதமாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தின் பிற்பகுதி, நான் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். ஆண்டவர் நிரந்தரமாய் அவர் கோபத்தோடு இருப்பதில்லை. அவரை கோபப்படுத்தக்கூடிய காரியங்கள் வாழ்வில் காணப்படும் போது ஆண்டவர் அவர் கைவிட்டு விடுவது போல காணப்படுவதாகவே தான் நாம் பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும், நடுக்கத்துடனே கழிகூற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பலரும் ஏதாவது ஒரு சத்தியத்தை மாத்திரம் தியானித்து, ஒரு சத்தியத்தை மாத்திரம் பெரிதுபடுத்தி விட்டு மற்ற சத்தியங்களை வலியுறுத்தாமல் அல்லது விலைக்கு சொல்லாமல் அல்லது அறிந்து கொள்ள விரும்பாமல் இருப்பதால் ஆண்டவரை குறித்த தவறான அபிப்பிராயங்கள் மனிதருக்கு வந்துவிடுகிறது. ஆண்டவர் நம் மேலே அவர் தாயை விட அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். தாய் மறந்தாலும் கூட மறவாதவர். அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன். ஏசாயா 49:15 அவர் சொல்கிறார், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. தாம் பெற்ற பிள்ளையே, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு இருக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லாமல் போச்சே, அடடா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தாயும் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்கிறார். ஏசாயா 49:16 கர்த்தர் சொல்கிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஒருபோதும் மறவாத உண்மை பிதா அவர் இருக்கிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. தேவனை கோபப்படுத்தக்கூடிய காரியங்கள் வாழ்வில் என்ன இருக்கிறது என்று சொல்லி தற்பரிசோதனை செய்து கர்த்தரிடத்தில் கிட்டி சேர்வோமாக. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கு என்ன குறை மகனே. ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கு என்ன குறை மகனே.
சிறுவன் தொட்டுன்னையோரும் செல்ல பிள்ளை போல் காத்த சிறுவன் தொட்டுன்னையோரும் செல்ல பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பார் உன்னை ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார் கதறுமுன் சத்தம் கேட்டால் கடல் புசல அமர்த்துவார் பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதமாவார் பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதமாவார் ஏழை பிள்ளையா உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார் ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே கடல் தனக்கதிகாரி கர்த்தரென்றறிவாயே கடவாதிருக்கவில்லை கற்பித்தாரவர் சேயே பிடுவாளோ பிள்ளையை தாய் மேதினியே தனியே விடுவாளோ பிள்ளையை தாய் மேதினியே தனியே மெய்ப்பரணை நீதினம் விசுவாசித்திருப்பாயே ஒருபோதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன குறை மகனே இம்மைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் தேவனுடைய இரக்கங்கள் எப்படிப்பட்டதான் உருக்கமான இரக்கங்கள் கடமைக்கு அல்ல ஏதோ கோபத்தில் இரக்கம் பாராட்டுவது அல்ல ஏதும் சில துன்மார்க்கனுடைய இரக்கமும் கொடுமையேன்னு இருக்கிறது நீதிமொழியில் வாசிக்கணும் துன்மார்க்கன் இரக்கம் பாராட்டினா கூட அது கொடுமையா அப்படிப்பட்ட இரக்கம் இல்லை இங்கு உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் ஆண்டவர் சேர்த்து கொள்கிற தேவன் வேதம் சொல்கிறது அவர் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்கிறவர் ஆகவேதான் மனந்திரும்புங்கள் மனந்திரும்பும் போதுதான் தேவன் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறார் அவருடைய இரக்கம் யாருக்கு மனந்திரும்புகிறவர்களுக்கு தான் ஏசாய 55:7 விதமாக சொல்கிறது துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது தான் தேவனுடைய அந்த உருக்கமான இரக்கம் நான் என்ன தப்பு செஞ்சேன் இனிய மனம் திரும்ப சொல்கிறீங்க நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று பலர் தங்களுடைய நீதிகளை தங்களுடைய மேன்மைகளையே பேசி கொண்டிருப்பார்கள் அது ஆண்டவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியும் அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை அவருக்கு மறைவான படைப்பு ஒன்றுமில்லை நம்முடைய அந்தரங்கங்கள் தெரியும் நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையாம் அழுக்கான கந்தை அது யாரும் மேன்மை பாராட்டக்கூடிய ஒன்றல்ல அழுக்கான கந்தை அப்படிப்பட்ட நம்முடைய நீதிகளை ஆண்டவருக்கு முன்பாக காண்பித்து தேவ இரக்கத்தை பெற முடியாது ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தும் போது மனம் திரும்பும் போது தேவன் மனம் இறங்குகிறார் அவருடைய உருக்கமான இரக்கங்களாலே அவர் சேர்த்து கொள்கின்ற கர்த்தராக இருக்கிறார் நீதிமொழிகள் 28:13 விதமாக எழுதியிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து
விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா என்ன செய்யணுமா? தன் பாவங்களை மறைக்கக்கூடாது. மறைக்காமல் என்ன செய்யணுமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடணும். ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் செய்வது அல்ல தேவ இரக்கத்தை பெறுவதற்கு வழி. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். தன்னுடைய பாவங்களை மாயமாய் மறைக்காமல் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே இன்னென்ன பாவங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்கள் இடத்தில் இருக்கிறது, இந்த வீண் பெருமை இருக்கிறது, வீண் வைராக்கியம் இருக்கிறது, இந்த மூர்க்கங்கள் கோபங்கள் சண்டைகள் இருக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கர்த்தரிடத்தில் தாழ்த்தும்போது தேவன் இறங்குவார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. அவருடைய உருக்கமான இரக்கங்கள், அவருடைய தயவு, அவருடைய கிருபை பெரியதாக இருக்கிறது. அவர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் என்று 10 கட்டளைகளை குறித்து சொல்லப்பட்ட இடத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். ஒரு தலைமுறைக்கு 25 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள் என்று சொல்லி ஒரு கணக்கு வைத்து கொண்டால் கூட 1000 தலைமுறைக்கு 25 ஆயிரங்கள் அல்லது 30000 வருடங்கள் போகிறது. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன்தான் கர்த்தராகிய ஆண்டவர். நம்மை தம்மிடத்தில் சேர்ப்பதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? தம்மையே கிரயமாய் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 53 அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், ஏசாயா 53 அதிகாரம் இது கிறிஸ்து இயேசு உலகில் பிறக்கிறதற்கு சுமார் 900 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்து மனிதர்களுக்காக படப்போகிற பாடுகளை குறித்து, கிறிஸ்து உலகத்தில் தோன்றுவதற்கு அவர் மனிதனாய் வெளிப்படுவதற்கு முன்பாகவே உரைக்கப்பட்டது. அதான் தீர்க்கன் உரைத்த வாக்கின்படியே என்று சொல்லி கிறிஸ்துமஸ் காலங்களில் பாடலில் பாடுவாங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாக இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். பாருங்கள், அவர் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். புறக்கணிக்கப்படுதல் என்றால் நீ எல்லாம் சேர்க்க முடியாது, நீங்கள் லாய்க்கில்ல, நீ போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுவது. அவர் அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் மனிதர்களை சேர்த்து கொள்வதற்காக அவர் வந்தபடினால் அவர் கிரயமாக தம்மையே அவர் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. இன்னும் வேதத்தில் நான் வாசிக்கிறோம், அவர் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தாராம். 7வது வசனம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாய் அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏன்? வேதம் சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நம்மை தேவனிடத்தில்
சமாதானப்படுத்துகிற, ஒப்புரவாக்குகிற, பிதாவாகிய தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குகிற அந்த உருக்கமான இரக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அந்த மன்னிப்பை நமக்கு கொடுப்பதற்கு அவர் சிலுவையிலே தம்மையே தியாகமாய் அர்ப்பணித்ததினால் கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். குற்றமற்ற கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அவர் சிலுவையிலே தொங்கி மரித்ததினாலே தான் நமக்கு பாவ மன்னிப்பு, நம்மை அவரிடத்தில் சேர்க்கும் ஒரு பாலம் உண்டாயிருக்கிறது. பரிசுத்தமுள்ள தேவன் பாவியான மனிதனிடத்தில் வர முடியாது, பாவியான மனிதன் பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் போக முடியாது. இடையிலே ஒரு மத்தியஸ்தர் தேவை. இந்த மத்தியஸ்தராக தேவனுடைய குமாரனாகவும் மனிதனுடைய குமாரனாகவும் இயேசு உலகத்தில் வெளிப்பட்டார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது. ஆகவே நாம் தைரியமாய் வேதம் சொல்கிறபடி கிருபாசனத்தண்டை நாம் தைரியமாய் நாம் வரலாம். அவருடைய சன்னிதானத்தில் தைரியமாய் வரலாம். ஒரு தகப்பனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள். இளையவன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் எனக்கு தாருங்கள், நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறேன் என்று கேட்டான். தகப்பன் கொடுத்து விட்டான். அதை வாங்கி கொண்டு தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கி கொண்டு தூரமாக போன அந்த மகன் கொஞ்ச காலத்தில் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். செலவாகி ஒன்றுமில்லாத நிலைமைக்கு வந்தான். அவன் போயிருந்த அந்த தேசத்தில் பஞ்சம் வேற வந்து விட்டது. அப்பொழுது அவன், என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே இத்தனை வேலைக்காரர்கள் இருக்கிறார்களே, அத்தனை வேலைக்காரர்களுக்கும் என்னுடைய தகப்பன் நல்ல சாப்பாடு போடுகிறாரு, ஆனால் நானோ இங்கே பசியினால் சாகிறேன் என்று அவன் பன்றி மேய்த்து கொண்டிருந்த போது பன்றிக்கு கொடுக்கப்படுகிற தவிடு கூட இவனுக்கு கொடுக்கப்படாத ஒரு நிலைமையில் அவன் பசியோடு இருந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தகப்பனிடத்தில் திரும்பி வருவதற்கு தீர்மானம் பண்ணி அப்படியே அவன் வந்தான். அவனுடைய தகப்பன் உருக்கமான இரக்கத்தினால் அவனை சேர்த்து கொண்டான். மகன் நினைத்தான், அப்பா நம்ம மேலே ரொம்ப கடுப்பாக இருப்பார், ரொம்ப கோபமாக இருப்பார், போனால் கட்டி போட்டு அடித்தாலும் அடிச்சு விடுவார், அதனால் நம்ம ஃபஸ்ட்லேயே போய் சொல்லும்போதே சொல்லிடணும், நான் வந்து உங்கள் மகன் சொல்லி நான் வரலை, உங்கள் கம்பெனியில் ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிற மாதிரி இனி எடுத்துக்கோங்க, நான் ஒரு லேபராக வந்து சேர்ந்துருக்கேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவேன்னு சொல்லி இவன் என்ன செய்கிறான், இங்கேருந்து வருகிறான். ஆனால் தகப்பன் இவன் நினைத்த அப்படி அல்ல. அவனுடைய தகப்பன் அவனுடைய எல்லா குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை அணைத்து கொண்டு வீட்டிற்கு அழைத்து சென்று அவனுக்கு புதிய வஸ்திரங்கள், அவனுக்கு கால்களுக்கு செருப்பு பாதரட்சின்னு போட்டிருக்கு செருப்புகள், கைக்கு மோதிரம், அவனுக்கு விருந்து, இப்படியெல்லாம் தகப்பன் அவனை சேர்த்து கொண்டான். அதே போல தான் பரம தகப்பன் இருக்கிறார். அவர் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் யாரையும் வற்புறுத்தி திருப்புகிறவர் அல்ல. யோவான் 6:3 சொல்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ வராதவனே, நான் அதை சொல்கிறேன், வராதவங்களை அவங்க ரொம்ப எழுப்புதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று அந்த இளைய மகன், கெட்டகுமாரன் சொல்லப்பட்ட அந்த இளைய மகன் தகப்பனிடத்தில் வந்தபொழுது தகப்பன் அன்பாக அவனை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே போய் அவனை மகனாகவே வைத்து கொண்டான்.
அதே தகப்பனுடைய அன்போடு கூட நம் பரம தகப்பனாகிய கர்த்தர் இருக்கிறார். அதுவே நாம் கர்த்தரிடத்திலே திரும்புவோம். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், அவருடைய தயவு நீடிய வாழ்வு, அவருடைய இரக்கம் பெரியது. ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தேவனுடைய இரக்கத்தை கேளுங்க. தேவாலயத்திற்கு போய் ஜெபிக்கிறதற்காக போனோம்ல, லூக்கா 18 அங்கே ஆயக்காரன் என்பவன் ஆலயத்திற்கு உள்ளே கூட போகவில்லை. பரிசேயன் உள்ளே ஆலயத்துக்கு உள்ளே போய் ஜெபிக்கிறான், ஆனால் அந்த ஆயக்காரனோ அவன் தூரத்தில் தான் நிற்கிறான், ஆலயத்துக்கு உள்ளே கூட போகலை. அவன் வானத்திற்கு தன் கண்களை ஏறெடுப்பதற்கு கூட அவனுக்கு தைரியம் வரவில்லை. அப்போது அவன் சொன்னான், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தேவனுடைய இரக்கத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டான். ஆண்டவரிடத்தில் பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவன் மனம் திரும்புதல் ஜபத்தை பண்ணினான். தேவன் அவனுக்கு இறங்கினார், அவனுக்கு இறங்கி அவன் பாவங்களை மன்னித்தார். ஆண்டவர் சொன்னார், இந்த இரண்டு பேரில் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக திரும்பி போனான் என்று சொன்னார். ஆம், நித்திய கிருபையுடன் இறங்குகிற ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தை கேட்கிற உங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறார், அதிகமாக நேசிக்கிறார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனால் அவருடைய தயவு நீடிய வாழ்வு. இமைப்பொழுது அவர் உங்களை கைவிட்டாலும் அவர் உங்களை சேர்த்து கொள்கிறவராக இருக்கிறார். உங்கள் பாவங்களை அவர் மன்னிப்பார், அவர் மன்னிக்க தயவு பெறுத்தவராக இருக்கிறார். நீங்கள் பின்வாங்கி போயிருந்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரமாக போயிருந்திருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருந்தும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தும் நீங்கள் தூரமாக போயிருந்திருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இருகரம் விரித்து அழைக்கிற அந்த இயேசுவனுடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுத்து வாருங்கள். ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்கள். வேளையிலே உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவேன் என்று சொன்னவரே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டனானால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் சொன்னவர், இப்பொழுதும் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மிடத்திலே மனம் திரும்புகிறார்களோ, தங்களை தாழ்த்தும் இடம் வருகிறார்களோ, ஒவ்வொருவரை நீர் அணைத்துக் கொள்வீராக, உம்மிடத்தில் சேர்த்து கொள்வீராக, அவர்கள் இழந்தவைகளை மீண்டும் தந்து ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ, ஆண்டவரே ஆண்டவரே குடும்பத்தை விட்டு விலகி பிரிந்து இருப்பார்கள்னால் சேர்ந்து வாழச் செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும், பாதுகாப்பை தாரும், நன்மைகளை தாரும், இரக்கத்தை அவர்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தில் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆர் அட்ரஸ், பிரதர் பி சாம்வெல், பிரேயர் கிளவுட் மினிஸ்ட்ரீஸ், கூரைக்கொண்டு, விருதுநகர் 626-003, தமிழ்நாடு, சவுத் இந்தியா.